ஹாய் கேஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்து பக்கத்தில் இருக்க கொடிவேரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். நாம் எதுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறைஞ்ச செலவில் சுற்றி பார்க்கறது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சம்மரில் தமிழ்நாட்டில் நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருந்தாலுமே தண்ணி வருமானு கேட்டால் கொஞ்சம் சந்தேகமான விஷயமாக தான் இருக்கும். அந்த வகையில் கொடிவேரி பொறுத்தளவுக்கு 90% தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் நல்லா சம்மர் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். ஒரு 4 to 5 hours ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே சுற்றி பார்க்க ரொம்பவே கம்மியாக தான் செலவாகும். வாங்க வீடியோவில் போயிட்டு கொடிவேரி எங்கே இருக்கு, நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம், இங்கே சுற்றி பார்க்க வரணும் விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டிலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு இடத்த அப்படி கம்மி பட்ஜெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டில் பார்த்துருக்கலாம். கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்கு, நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாலத்துலேருந்து ஒரு 16 kilometers தூரத்தையும், சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 8 kilometers தூரத்தையும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வர மாதிரி இருந்தால் பைக், கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெஹிக்கிளும் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் ஈஸியாக கூகுள் மேப் போட்டு ரீச் பண்ணலாம். ஒரு வாரம் நீங்கள் பஸ்ஸில் வரும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்தியூர், கோபி அல்ல சத்தியமங்கலம் நீங்கள் வந்துட்டு இங்கே தான் நீங்கள் கொடிவேரி ரீச் பண்ண முடியும். பட் பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 1 hour ஒரு பஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓன் வெஹிக்கில் தான் இங்கே ஜாலியாக கம்ஃபர்டபுளாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஓன் வெஹிக்கில் தான் போயிருந்தோம். நாங்கள் கொடிவேரி ரீச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் இருக்கும். நீங்கள் காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரி ஆகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் கேட்பாங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அது 5 rupees பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபால்ஸ்லையும் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி மேலே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும், அந்த இடத்தையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் என்ட்ரி வாங்கிட்டு உள்ள என்ட்ரியில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே கால்வாய் வழியாக தண்ணி நிறைய வெளியே போயிட்டு இருந்து நல்லா ஃபோர்ஸாக போயிட்டு இருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி போகும்போது உள்ள சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பழைய கால ஸ்நாக்ஸ், இந்த மாங்காய் பத்து இந்த மாதிரி விற்கிற கடைகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி டீ காஃபியும் உள்ள அவைலபிளாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு டீசெண்டான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஒரு கமர்ஷியலான பிளேஸில் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு டீசெண்டான ப்ரைஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 5 minutes வாக் பண்ணாலே போதும், நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். மற்ற ஃபால்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹைக்கிங் போகணும், ட்ரெக்கிங் போகணும் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபால்ஸ் வந்து ரொம்ப அகலமாகவே இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு பேட்சாக போய் குளிக்க, நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி ஒரு பேட்சாக குளிக்கினா உங்களுக்கு தேவையான இடத்துல போய் ஈஸியாக குளிக்க முடியும். என்ட்ரன்ஸ் நாங்கள் நிறைய ஃபோட்டோ வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக பேசிருந்துச்சு. ஆனால் கொடிவேரி பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2-3 hours அங்கே போயிருக்கோம். அங்கே எப்போ போனாலுமே கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கம்பி பிடிச்சி தான் எல்லா இடத்தையும் நாங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் தண்ணிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா. பட் கம்பிலாம் சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம கம்பி பிடிச்சி நடந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாலியாக நம்ம பாட்டு கம்பியை பிடிக்காம போனால் வலிக்கிட்டு விடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இருக்கும் 2-3 pairs கீழே வலிக்கி விடுறது எங்களை பார்க்க முடிஞ்சு. இப்போ பார்த்துருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா கொடிவேரியில் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருந்தப்போ பார்க்குற வீடியோ, அப்பயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா கொடிவேரியில் வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபால்ஸோட ஹைட் கம்மியாகரமாக இருக்கும். பட் கிட்ட போய் நின்னமேது தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2-3 hours தான் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்து குளிக்கலாம். அந்தளவுக்கு எல்லா வசதியும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஃபால்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். விட்டுட்டு வரதுக்கான மனசே இருக்காது. அதே மாதிரி அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் உங்கள் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு உங்கள் டீம் நிறைய ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்துட்டாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ எடுத்துட்டு நல்ல ஒரு வைபாக இருக்கும் அங்கே போய் சுற்றி பார்க்குறது. நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour to 1.5 hours பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி நிறைய கடைகள் இருக்கும், தேவைப்பட்ட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம டேமுக்கு கீழே குளிச்சுட்டு இருக்கோம். அதாவது டேம்லேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு தான் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பர்சல் சவாரி இருக்கும், ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கொடிவேரி பொறுத்தளவு எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நான் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் போயிருக்கேன். 50 rupees போட்டிங் கிடைக்க கொஞ்சம் ரேரான விஷயமா தான் இருக்கும். இங்கே பர்சலுக்கு சவாரி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் டூரேஷன் உங்களுக்கு கம்மி தான், ஒரு 15 to 20 minutes தான் ஆகும் அதிகபட்சமாகவே. பட் அந்த சீனரிஸும் அந்த வைபு நல்லாயிருக்கும். பர்சலில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரங்களாக இருக்கட்டும், அந்த வியூ பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஃபுல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த நல்லாயிருக்கும், அந்த பார்த்து அந்த வியூவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes போட் ரைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியை ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க அப்படின்னா நல்லா ஒரு அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. நார்மலாக நீங்கள் குழந்தைங்க போய் விளையாடுறதுக்கு குழந்தைங்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான எல்லா முன்னிட்டியும் வச்சிருந்தாங்க.
அதே மாதிரி சிட் அவுட் போட்டிருந்தாங்க. சிட் அவுட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோரேஜ் வாட்டர் இருக்கும், அது மாதிரி தென்னை மரங்கள்லாம் இருக்கும். இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது நல்ல வைப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். நம்ம ரீல்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலோட எஜ்ஜில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்லா ஃபோட்டோ வீடியோனா எடுக்கலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இங்கே கொடிவேரி போனால் மறக்காமல் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் அந்த வியூ பண்ணி ஃபோட்டோ எடுங்க. சொல்லவே தேவை, கண்டிப்பாக நீங்கள் போனால் ஃபோட்டோ எடுக்க மறமாட்டீங்க. அந்த அளவு தான் இருக்கும் அந்த லொக்கேஷன். டோட்டலாக நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்க்கு, ஃபால்ஸு, போட்டிங் எல்லாமே என்ஜாய் பண்ணுறது அப்பாத்தோ 3 hours அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதை எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாலும் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வரணும் நினைச்சா வெளியே வரலாம். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுறது பொறுத்து தான் டைம் செலவாகும். கொடிவேரி பொறுத்தளவுக்கு இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது, அது என்னங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். கொடிவேரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. அதே மாதிரி மீன் பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வறுத்த மீன், மீனை பொறுத்தளவு டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டேம் மீனும் கிடைக்கும், ஆத்தி மீனும் கிடைக்கும், பண்ணையில் வளர்த்துற மீனும் இருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சுனா இருந்தால் உண்மையை சொல்லி அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க, இல்லையா கொஞ்சம் ஏமாத்தான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் மீன் வறுத்த மீனை பொறுத்தளவுக்கு எங்கே வேணாலும் தெரியுமா ட்ரை பண்ணலாம், எல்லாமே சூப்பராக இருந்தது. மீல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணல. நீங்கள் மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறது ஒகேன கலவில் நேற்றுவாக கம்பேர் பண்ணுறப்ப டேஸ்ட் வைஸ் குழம்பும் சரி மீல்ஸும் சரி அந்தளவுக்கு வாவுன்னா இருக்காது. ஓகே, மீன் குழம்பு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஹைப்போட போனால் டிசப்பாயிண்ட் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுபோல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெளியே இருந்தீங்க மீல்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் மீன் வறுவலோட வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸோ இல்லை ஒரு மீல்ஸோ நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் ஃபிஷ் ஃப்ரையோட சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மீன் குழம்பு மட்டும் அந்தளவுக்கு வாவுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. மீனோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹையானா இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் போனால் அங்கே கொடிவேரியில் போய் மீன் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். கொடிவேரிக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த டேமை கட்டி 900 வருஷம் ஆகுது, அதாவது 900 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கும், அது வந்து செல்ஃபாக அதே தூர் வரைக்கும் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன். கொடிவேரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்கும். கண்டிப்பாக கொடிவேரி உள்ளே போனால் அந்த பாலம் தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஃபால்ஸ் எவ்வளோ லென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு பாலமும் இருக்கும். அங்கே நின்று கொடிவேரியோட வாட்டர் ஃபால்ஸை பேக்ரவுண்டில் வீடியோ எடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கொடிவேரி பொறுத்தளவுக்கு நாங்கள் எல்லா டைமும் விசிட் பண்ணியிருக்கோம். வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வர டைமில் விசிட் பண்ணியிருக்கோம், வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக வர டைமும் விசிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சம்மரில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா கொடிவேரியில் 90% ஆஃப் டைம் வந்து தண்ணி இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் குளிக்கிற அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்கும். வாட்டர் ஃப்ளோ அதிகமாக வரப்போ இங்கே குளிக்க விட மாட்டாங்க. அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்து மலை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது நல்ல ஒரு வியூ இருக்கும். வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி இந்த பாலத்து மலை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஃபுல் வியூ தெரியாம நீங்கள் சூப்பரான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். கொடிவேரி பொறுத்தளவுக்கு நீங்கள் 100 இல்லை 150 கிலோமீட்டர் ரேடியஸ்லேருந்து வரமே பார்த்தீங்கன்னா ஒன் டே பிளான் பண்ணிட்டு வரலாம். காலைல வந்து ஈவினிங் கிளம்புற மாதிரி கிட்டத்தட்ட 4 to 5 hours நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி போயிடலாம். இல்லை நீங்கள் இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் சுற்றி பார்க்க நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அந்த ஸ்பாட் எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்து நீங்கள் பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணுறது ஃபார்ம் ஹவுஸ் நிறையா இருக்குது, அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொடிவேரி பொறுத்தளவு முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். எங்களுக்கு எவ்வளோ செலவானதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் தாண்டி ஒரு ஆளுக்கு சாப்பாடு சுற்றி பார்க்க போட்டிங் வாட்டர் ஃபால்ஸ் சென்ட்ரி டிக்கெட் எல்லாம் சேர்த்து ஒரு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா கூட தான் ஆகும். அதிகபட்சமாக அவ்வளோ தான் செலவாகும். அதுக்கு மேலே செலவு பண்ணாலும் செலவு பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட் உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் காரில் வரீங்களா பைக்கில் வரீங்களான்னு பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஒரு குறைஞ்ச செலவில் சுற்றி பார்க்க ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். கண்டிப்பாக கொடிவேரியை நீங்கள் சம்மரில் விசிட் பண்ண ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். இந்த வீடியோ பொறுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க.